பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய், நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். எப்படியாவது வெண்பாவையும் மல்லியையும் சந்திக்க வச்சிருத்தாயே. அன்னபூர்ணேஸ்வரி ஒற்றி, லலிதாம்பிகையே ஒற்றி, புவனேஸ்வரியே ஒற்றி, ஓம் ஆதிபராசக்தியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இப்படி வாங்க மாமா. ஆமா, வெண்பாவ கோவிலுக்கு வர சொன்னும் இன்னும் ஆள காணுமே. என்னமா, நேத்து நீயும் அரவிந்த் வெளியில போனீங்க போல இருக்கு. ஒருத்தர் ஒருத்தர் பேசி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு நல்ல பேசி என்னத்தை புரிஞ்சுக்க போறீங்க? இருந்தாலும் இது ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கும்னு தான் கூட்டிட்டு போக சொன்னேன். ஆமா, நீ ஏமா டல்லாவே இருக்க? மா, அவங்க நேத்துல இருந்து டல்லா தான் இருக்காங்க. என்ன காரணம் கேட்டா சொல்லவே மாட்டாங்க. நீயே கேளுமா. இல்ல, உனக்கு எது பிரச்சனையம்மா? மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு சொல்லு மல்லி. இவன் ஒரு விலங்கா முஞ்சின்னு சொல்லு மல்லி. சொல்ல மாட்டியே. அது ஒண்ணும் இல்ல, அவ தலைவலியா இருக்குன்னு சொன்னா அதுவாதான் இருக்கும். மல்லி, எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. 100 கோவிலுக்கு போய் 100 பரிகாரம் பண்ணாலும் இப்படி ஒரு பையன் கிடைக்க மாட்டான். உன் நடவடிக்கையில் அவங்களுக்கு சின்ன தடுமாற்றம் கூட வந்துடக்கூடாது. அப்புறம் அண்ணா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். வணக்கம். வணக்கம். நாங்கள் உங்களை பார்க்க தான் வந்திருக்கோம். முதல்ல உட்காருங்க. சொல்லுங்க, இப்ப யாருக்கு பாக்கணும்? ஐயா, இவன் என் தங்கச்சி, பேரு மல்லி. இவர் தான் மாப்பிள்ளை, பேரு அரவிந்த். எங்க ரெண்டு குடும்பத்துக்கும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சு போச்சு. ஜாதக பொருத்தம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா நாங்க கல்யாணத்தை நோக்கி போயிடுவோம். அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். நாகு, மல்லி ஜாதகத்தை கொடு. பொண்ணுக்கும் பையனுக்கும் மனப்பொருத்தம் இருந்தா கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். எதுக்கு ஜாதக பொருத்தம் எல்லாம் பாத்துக்கிட்டு? மனப்பொருத்தம் தான் இருக்கிற பொருத்தத்திலேயே தலையாய பொருத்தம்னு சொல்லுவாங்க. என்னங்கய்யா இப்படி சொல்றீங்க? காதலிச்சு கல்யாணம் பண்றதுங்களே ஒரு வருஷத்துல கோர்ட் வாசல்ல போய் நிக்குதுங்க. மனப்பொருத்தம் இல்லாமலா காதலிச்சுதுங்க? கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர் இல்லையா? எல்லா விஷயத்தையும் பார்த்துதானே முடிவு பண்ணணும். நாகு, சும்மா ரெண்டு பேருக்கும் மனப்பொருத்தம் இருக்குதான், அதே சமயத்துல அவங்களுக்கு வேற ஏதோ பொருத்தம் இல்லாம போச்சுன்னா அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுமோ அதை பண்ணிடலாம். அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் ஐயா. சரி, பார்த்துடலாம். வெண்பாவை கோயிலுக்கு வர சொன்னோம், இன்னும் காணோம். வெண்பா வந்து மல்லியை பார்த்து அம்மானு கட்டி பிடிச்சா
எத்தனை பொருத்தம் இருந்தாலும் இவங்க துண்டக்கானும் துணியக்கானும் ஓடிடுவாங்க. அப்படி ஒண்ணு நடக்கும்னு பார்த்தா வெண்பாவை இன்னும் காணமே. கோவிலுக்கு பக்கத்திலே நான் படுத்திருக்கேன். என் கனவுல வராம முத்தாளம்மன் உன் கனவுல மட்டும் வந்து சொன்னா அது இந்த முத்தாளம்மன் தானா? உனக்கு டாடாவோட ஊர் சுத்தணும், டாடாவை கூடவே பிடிச்சி வச்சுக்கணும். அதுக்கு முத்தாளம்மன் கனவுல வந்துச்சு, பொன்னியம்மன் கனவுல வந்துச்சுன்னு ஏதாவது கதை சொல்லிக்கிட்டு இருக்க. சரி, சாமி கும்பிடு. அம்மா தாயே, வேண்டா போலமா? நான் போறேன்டா. டாடா, பிரகார சுத்திதா சாமி கும்பிடணும். மல்லியும் அப்படிதான் கும்பிடுவாங்க. ம், சரி வா. நான் போறேன்டா. நீங்க மறுபடியும் மறுபடியும் கணக்கு பாக்குறீங்க. உங்க முகம் வேற கவலையா இருக்கு. நீங்க எதையோ சொல்ல தயங்குறீங்க. எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. ஆமாங்கய்யா, நீங்க சொல்ல போறது ரெண்டு பிள்ளைங்களோட எதிர்காலம் சம்பந்தப்பட்டது. தயவு செஞ்சு பார்த்து கவனமா சொல்லுங்க. இதை எப்படி என் வாயால சொல்றதுன்னு தெரியல. என்னோட இத்தனை வருஷத்துல இப்படி ஒண்ணுக்கொண்ணு எதிரா இருக்கிற ஜாதகத்தை நான் பார்த்ததே இல்லை. அப்படியா? பொருத்தம் இல்லாம இருக்கா? எத்தனை பொருத்தம் இல்லாம இருக்கு? பொருத்தம் மட்டும் இல்லாம இல்ல, நேரெதிர் ஜாதகங்கள்னு சில ஜாதகங்களை சொல்லுவோம். அந்த ஜாதகம் இதுதான். ரெண்டு பேரோட ஜாதகமும் தனிப்பட்ட முறையில நல்ல ஜாதகம் தான். ஆனா ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தாங்கன்னா அது எதிரான பலன்களை உண்டு பண்ணும், பல மோசமான விளைவுகளை உண்டு பண்ணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அரவிந்த் பெரிய விபத்தை சந்திப்பாரு. மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டி வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய், காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி, மசாலா பொடி, தோசை, கருவேப்பிலை பொடி, இட்லி, ஆனியன் பொடி, ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா, எனக்கு இன்னொன்னு. எனக்கு ரெண்டு. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.